அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள். நான் சா தேவசேனா உங்கள் முன் அன்பான நண்பனே ஆபத்தில் அறி எனும் நீதி கதை கூற உள்ளேன். நகமும் சதையும் போல பழகிய தோழர்கள் மூவர் ஒரு நாள் சந்தித்துக் கொண்டனர். ஒரு நதிக்கரையோரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கனத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. மூவரும் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டனர். விடாமல் பெய்த மழையால் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நண்பர்கள் மூவரும் மறுக்கரைக்கு செல்ல வேண்டும். நீந்தி செல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் மூவரில் ஒருவனுக்கு நீச்சல் தெரியாது. எனவே அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்தனர். மரக்கட்டைகளை சேர்த்து தெப்பமாக கட்டி அதன் மூலம் ஆற்று கடக்கலாம் என நண்பர்களில் ஒருவன் கூறினான். எனினும் மூவரில் இருவருக்கு அவ்வாறு நடிய கடப்பதே நினைத்தாலே பயமாக இருந்தது. நதியில் வெள்ளம் கரைப்புள்ள தொடங்கிவிட்டது. எப்படியாயினும் மூவரும் ஒன்றாகவே அக்கரைக்கு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். தெப்பம் கட்டுவதே சிறந்தது என முடிவெடுத்தனர். மரக்கட்டைகளை சேகரித்தனர். கிடைத்த போர்களை கொண்டு மலமலென்று தெப்பம் ஒன்றை உருவாக்கினர். மூவரும் நதியை கடக்க ஆரம்பித்தனர். நதியில் நடுப்பகுதியில் நண்பர்களே பயம் ஆட்கொண்டது. மூவரும் அக்காலுக்கு சென்று சேர்ந்து விடுவோம் என்று நம்பிக்கை நிரம்பியிருந்தனர். தெப்பம் வலுவிழந்து மூழ்க ஆரம்பித்தது. அதிலிருந்து போன நண்பர்களில் ஒருவன் அழுகினான். தடுமாறி நதியில் விழுந்தான். மற்ற இரு நண்பர்களும் பதறி போயினர். எனினும் விழுந்த நண்பன் கையை பற்றி இழுத்தனர். இறுக்கமாக பிடித்துக்கொள், உன்னை நாங்கள் காப்பாற்றிவிடும், பயப்படாதே, இதோ கரையை நெருங்கிவிட்டோம். சிறிது நேரம் போராட்டத்திற்கு பிறகு நண்பன் கையை இழுத்து கொண்டு வந்து கரையை அடைந்தனர். அன்பான நண்பரை ஆபத்தில் அறியலாம் என்பது போல நண்பர்கள் மூவரும் ஒருவரை ஒரு விட்டு கொடுக்கவில்லை. துன்பம் வந்த போலும் துணை நின்று நட்பை நிலை நாடினர். மார்க்கருக்கு வந்து சேர்ந்த நண்பர்கள் மூவரும் மனம் மகிழ்ந்தனர். தங்களின் உண்மையான தோழனை எண்ணி மனம் மகிழ்ந்தனர். நட்பின் பல துணைப்பு பெறுது என்பதையும் உணர்ந்தனர். இத்தகைய நட்பு நீடிக்க வேண்டும் என இறைவனை வேண்டினர். இக்கதை வழி நண்பனுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் விட்டு கொடுக்காமல் துணை நின்று நட்பை நிலை நிறுத்த வேண்டும். நன்றி.